நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 16 சனிக்கிழமை, ஆண்டின் பொது காலம், முதல் வாரம். நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13-17 முடிய. இயேசு மீண்டும் கடலோரம் சென்றார். மக்கள் கூட்டத்தினர் எல்லாரும் அவரிடம் வரவே அவர் அவர்களுக்கு கற்பித்தார். பின்பு அங்கிருந்து அவர் சென்றபோது அல்ஃபேயுவின் மகன் லேவி சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்த போது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். ஏனெனில் இவர்களுள் பலர் இயேசுவை பின்பற்றியவர்கள். அவர் பாவிகளோடும் வரி தண்டுபவர்களோடும் உண்பதை பரிசேயரை சார்ந்த மறைநூல் அறிஞர் கண்டு அவருடைய சீடரிடம், இவர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன் அவர்களை நோக்கி, நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய சிந்தனைக்கு இயேசுவின் பார்வையில் நான், இயேசுவின் பார்வையில் நான் எப்படிப்பட்ட மனிதனாக வாழ விரும்புகின்றேன் என்ற சிந்தனை நம்மிலே எழ வேண்டும். இயேசு வரி தண்டுபவராகிய மத்தேயுவை அழைத்து அவருடைய இல்லத்திலே உணவருந்துகின்ற நிகழ்வினை நாம் வாசிக்க கேட்டோம். இதன் மூலமாக இந்த மத்தேயு எப்படிப்பட்டவர், இந்த சமுதாயத்திலே எந்த நிலையிலே இருந்தவர் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர் இந்த மத்தேயு. அனைவராலும் வெறுத்து ஒதுக்கப்பட்டவர். இயேசுவினுடைய பார்வை அவர் மீது விழுகின்ற பொழுது அவர் மாற்றப்படுகின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே, அவருடைய உள்ளத்திலே ஒரு ஆறாத வடுவானது இருந்து கொண்டே இருக்கின்றது. ஏனென்றால் அவர் வரி தண்டுபவராக இருப்பதினால் மக்கள் அவரை வெறுத்து ஒதுக்குகின்றனர். ஆனால் இயேசு அவரை வெறுத்து ஒதுக்கவில்லை, மாறாக அவருடைய சீடராக அவரை மாற்றுகின்றார். என்னை பின்பற்றி வா, என்னை பின்பற்றி வா என்று சொன்ன உடனேயே அனைத்தையும் விட்டுவிட்டு அவர் இயேசுவை பின்பற்றுகின்ற ஒரு செயலை நாம் பார்க்க முடிகின்றது. இயேசுவினுடைய பார்வையிலே அவர் மிகவும் மதிப்புக்குள்ளவராக இருக்கின்றார். இயேசுவினுடைய வார்த்தை அவரிலே செயலாற்றுகின்றது. இயேசுவினுடைய வார்த்தையை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அவ்வாறு ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவருடைய வாழ்விற்கு ஒரு புதிய ஒரு அத்தியாயம் தொடங்கப்படுகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்விலே இயேசுவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது புதிய வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும். இறையேசுவில் பிரியமானவர்களே, திருப்பாடலிலே பார்த்தோம் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகள் வாழ்வு தருகின்ற ஆவியை கொடுக்கின்றது என்ற ஒரு சிந்தனையிலே நாம் பார்த்தோம் என்றால், இயேசுவினுடைய வார்த்தை சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்த லேவிக்கு ஒரு வாழ்வு தருகின்ற ஆவியை கொடுக்கின்றன. அவர் அந்த வாழ்விலே அவர் இருந்து விடவில்லை, மாறாக புதிய ஒரு வாழ்விற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். புதிய ஒரு வாழ்விற்கு அழைத்து செல்லப்படுகின்ற பொழுது இயேசுவை முழுமையாக பின்பற்ற ஆரம்பிக்கின்றார். இறையேசுவில் பிரியமானவர்களே,
நாமும் ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதை நாம் செயலாக்க முயற்சியில் எடுக்கின்ற பொழுது நாமும் புதிய ஒரு வாழ்வினை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு சிந்தனையோடு இந்த ஜபத்திலே கலந்திடுவோம். அன்பு இறைவா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக இந்த உலகினை உருவாக்கி அதனை பராமரித்து வழி நடத்துகின்ற வல்லமையுள்ள தேவனே, இதோ நாங்கள் உம்முடைய வார்த்தையின் மூலமாக வளம் பெற, உம்முடைய ஆவியை நாங்கள் பெற்றுக்கொள்ள, உம்மிலே என்றும் நிலைத்து வாழ்ந்திட எங்களுக்கு வல்லமையும் ஆற்றலையும் தாரும். இதோ இந்த நாள் முழுவதும் உம்முடைய வார்த்தையை எங்களுடைய உள்ளத்திலே தியானித்து நாங்கள் என்றும் எப்பொழுதும் மதிப்புக்குரிய மக்களாக வாழ்வதற்கு ஆற்றலை தாரும். ஆமீன்.